நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். H3N2 இன்ஃபுளுயன்சா காய்ச்சலை தடுக்க மாநில அரசுகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். 2 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ராணிப்பேட்டை அரசு மருத்துவமனையின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்து. சிகிச்சை பெறும் வார்டில் நடந்த சம்பவத்தால் நோயாளிகள் அதிர்ச்சி. மதுரையில் ஆவினுக்கு பால் தராமல் உற்பத்தியாளர்கள் போராட்டம். கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் உயர்த்த கோரிக்கை. பால் வழங்காத உற்பத்தியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை ஆவின் நிர்வாகம் எச்சரிக்கை. கோரிக்கை தொடர்பாக அரசு பரிசீலித்து வருவதாகவும் விளக்கம். சாதாரண சட்டத்தை கூட இயற்ற உரிமையில்லாத மாநிலத்திற்கு ஆளுநர் எதற்கு? ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா விவகாரத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். இந்த ஒரு சாதாரண சட்டத்தை கூட நிறைவேற்றுவதற்கு உரிமையில்லாத மாநிலத்துக்கு தான் அவர் ஆளுநராக இருக்கிறாரா? நான் கேட்கிறேன். அதிமுகவுடனான கூட்டணி சிக்கல்களை தீர்க்க முனைப்பு காட்டும் பாரதிய ஜனதா. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த நிர்வாகியிடமிருந்து மேடையிலேயே மைக் பறிப்பு. மத்தியில் மீண்டும் மோடியே பிரதமராக வர வேண்டும் என அதிமுக விரும்புகிறது. பாரதிய ஜனதாவுடன் பூசல் என்று தகவல்கள் வெளியான நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேட்டி. பாஜகவிலிருந்து அடுத்தடுத்து விலகும் நிர்வாகிகள். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான IT பிரிவு பொறுப்பாளர் உள்பட 2 பேர் ராஜினாமா. புதுச்சேரியில் அதிகரிக்கும் இன்ஃபுளுயன்சா காய்ச்சலால் மருத்துவமனைகளில் குவியும் நோயாளிகள். பொது இடங்களில் முகக்கவசம் அணிய மருத்துவர்கள் அறிவுறுத்தல். பீகாரிலிருந்து வெளிவரும் டைனிக் ஜாக்ரன் நாளிதழ் மீது தமிழக காவல்துறை வழக்கு பதிவு. பீகார் மாநில தொழிலாளி ஒருவர் தமிழகத்தில் கொல்லப்பட்டதாக பொய்ச் செய்தி வெளியிடப்பட்டதையடுத்து நடவடிக்கை. சென்னை பெசன்ட் நகரில் நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி. பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி திரளானோர் பங்கேற்பு. அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்த விவகாரம். ஹிஜாவு நிறுவனத்தின் 2 இயக்குநர்களை காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை திட்டம். தூத்துக்குடி ஆதிநாதர் கோவில் மாசி மக திருவிழாவையொட்டி தெப்ப உற்சவம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். மதுரை மாவட்டம் மேலூரில் கோலாகலமாக நடைபெற்ற திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா. 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன். தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. சாலையில் படர்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. BBC ஆவணப்படத்திற்கு எதிராக குஜராத் சட்டப்பேரவையில் தீர்மானம். பிரதமர் மோடிக்கு மட்டுமின்றி 135 கோடி மக்களுக்கு எதிராகவும் ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கண்டனம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக ஆஸ்திரேலியா ஆதரவு. இந்தியா வந்த ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்வனீஸ் உறுதி. அமெரிக்காவில் நிதி பரிவர்த்தனையில் தோல்வியை சந்தித்து வந்த சிலிகான் வேலி
வங்கி மூடல். அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் அவசர அவசரமாக பணத்தை எடுக்க குவிந்ததால் வங்கிச் சேவைகள் பாதிப்பு. பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா ஆட்குறைப்பு நடவடிக்கையை தொடர திட்டம். கடந்த ஆண்டைப் போலவே 13 விழுக்காடு அளவுக்கு ஆட்கள் குறைக்கப்படலாம் என தகவல். தாய்லாந்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான காற்று மாசு. பாதிக்கப்பட்ட 2,00,000 பேர் மருத்துவமனைகளில் அனுமதி. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.